இன்னைக்கு நம்ம எம்பி கூட்டந்தூரில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தா, கேரளா ஸ்டைலில் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்ன டிஷ்ன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன டிஷ், கேரளா ஸ்டைலில் சிக்கனை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தம்பி தான் இன்னைக்கு செய்ய போகிறாரு கேரளா ஸ்டைல் டிஷ்ஷு. சிக்கன் நாடான் கறி. சிக்கன் நாடான் கறி. கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்கெண்ணெய், கேரளா ஸ்டைலுன்றதுனால தேங்கெண்ணெய். பட்டை ரெண்டு போட்டுக்கலாம். மசாலாலாம் வீட்லேயே ரெடி பண்ணி அரைக்க போகிறோம். இதை கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, ஏலக்காய், பச்சை மிளகா, அன்னாசிப்பூ, கிராம்பு, மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கணும். வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி செய்ய போகிறோம் இந்த சிக்கன். மசாலா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து அந்த கோழியில் போட்டு மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்டா தான் அந்த ஒரு ஸ்பைசி வரும், ஜூஸி நல்லாயிருக்கும். இப்போ இது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிக்கலாம் சிக்கன் செய்கிறது. அதுக்கு எடுத்த மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ சிக்கனில் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் இதில் மசாலாலாம் நல்லா ஒட்டும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த ஜூஸியாக இருக்கும். அப்போ தான் மசாலா போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். மசாலா வறுத்த இதுலேயே நம்ம இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது, அப்புறம் கேரளா ஸ்டைல்ன்றீங்க. சிக்கன் நாடான் கறி செய்கிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த மசாலாலாம் நம்மளே வதக்கி வீட்டிலையே அரைச்சி போட்டு செய்கிறதுனால தான் நல்ல கேரளா ஸ்டைலில் தான். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு கொஞ்சம் போட்டு மீதி குழம்புல போடணும். 10 நிமிஷம் மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கன் பார்க்கறதுக்கே எப்படி செம்மையாக இருக்கா, அப்படியே எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கறி வெந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். கேரளா ஸ்டைல் சிக்கன் நாடான் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கையை விட்டுங்க, சூடாக இருக்கு. நீ சாப்பிடலையா? சாப்பிட்டோம், நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். நல்லாகுது நல்லாகுது நல்லாகுது. சிக்கன் நல்லா பஞ்சு போல் வெந்துச்சு, சூப்பராக இருக்கு. செஃப் சாப்பிட்டு சொல்கிறாரு பாருங்க.
எல்லாரும் கடையில் வாங்கி தான் மசாலா வந்து போடுவாங்க, கையிலே அரைச்சி கையிலே செஞ்சதுனால அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. கேரளா ஸ்டைல், கேரளா ஸ்டைல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.